நம்ம இந்த ஷோல பார்க்க போற இந்த வீடோட ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அமைஞ்சிருக்குனா இந்த வீடோட இன்டீரியர் வொர்க்ஸ் ரொம்ப குறிப்பா சொல்ல போனா வீடோட லிவிங் ஹால்ல நமக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ல அமைச்சு கொடுத்திருக்க அழகான சீனிங் வொர்க் அதுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிருக்க ஸ்பாட்லைட் வொர்க் ஃபெசிலிட்டிஸ் இதோட சேர்த்து எல்லா ரூம்ஸ்மே நமக்கு ஸ்பேசியஸ் அந்த ரூம்ஸ் அமைச்சு கொடுத்து தேவையான கபோர்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்க இந்த வீடோட ஸ்பெஷாலிட்டியான விஷயங்கள் அமைஞ்சிருக்கு இந்த வீட பத்தின டீடைல்ஸ் நம்ம ஷோல பேர் யூ பண்ணி தெரிஞ்சுக்க போறோம் வீடு நேயர்களுக்கு சரண்குமாரன் அன்பு வணக்கம் நம்ம இன்றைக்கு ஷோல ரிவ்யூ பண்ண போகிறது மொத்தம் 2.5 சென் லேண்ட் ஏரியா அமைச்சிக்கிற ஒரு இண்டிவிஜுவல் 3BHK ஹோமோட ரிவ்யூ பொதுவாக 2.5 சென் லேண்ட் ஏரியாவில் நம்ம ஒரு 3BHK ஹோம் பிளான் பண்ணுறதுனாலே நம்மளுடைய பிளானில் முக்கியமாக இருக்கிற விஷயம் என்னவாக இருக்குன்னா ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஏரியா இருக்கணும் 3 பெட்ரூமில் அட்லீஸ்ட் 2 பெட்ரூம் ஸ்பேசியஸான பெட்ரூமாக இருக்கணும் மற்றபடி எல்லா ரூம்ஸுமே கம்ஃபர்டபுளான ரூம்ஸாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய பிளானில் இருக்கும் அந்த மாதிரி வீடு தான் நம்ம இன்னைக்கு ஷோவில் பெரிய பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம் ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃப்ளோ பண்ண உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதோட டவுன்லோடிங் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பிளானை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்தராக இந்த வீடியோ பற்றின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஷோக்குள்ள போய் ஓனாக ரீவ் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம் ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நார்த் ஃபேசிங் பார்த்து அமைச்சிக்கிற இந்த வீடு அமைச்சிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.5 சென் லேண்ட் ஏரியா இந்த லேண்ட் ஏரியாவில் இந்த வீடோட கன்ஸ்ட்ரக்ஷன் மொத்த ஸ்கொயர் ஃபீட் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபோர் ஃப்ளோர் சேர்த்து 1700 sqftாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடோட எக்ஸ்டீரியர் டிசைன் இவோட எக்ஸ்டீரியர் டிசைனுக்காக இவோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கில் நமக்கு ஸ்டீல் கட் டிசைனோட மல்டி கலர் காம்பினேஷனில் ஒரு அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்காக இந்த வீடுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே காம்பவுண்ட் வால்ஸ் அண்ட் என்ட்ரன்ஸ் கேட் எல்லாமே அமைஞ்சிருக்கு இவோட என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து இப்போ நம்ம பார்க்குறது இவோட ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஏரியா கார் பார்க்கிங்கோட சைஸ் என்னவாக இருக்குன்னா 16x18 அளவில் ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஏரியாவாக இந்த வீடுக்கு அமைஞ்சிருக்கு கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்காக நமக்கு பார்க்கிங் டச் யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோரிங் ஒர்க்கும் அந்த ஒர்க்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே பார்க்கிங் ஏரியாவோட என்ட்ரன்ஸ் வால்ஸில் நமக்கு பேட்டன் டைஸ் யூஸ் பண்ணி அழகான டிசைன் ஒர்க்காக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்கான ஸ்டோரேஜ் டேங்க் எல்லாமே இந்த பார்க்கிங் ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு பார்க்கிங் ஏரியா வழியாக ஒரு சிம்பிளான செட் அவுட் ஏரியாவிலேருந்து இந்த வீடோட என்ட்ரன்ஸ் டோரை நமக்கு நார்த் ஃபேசிங் பார்த்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடோட மெயின் டோர் நமக்கு மலேசியன் வேங்கையில் ஒரு அழகான ஆர்ட் டிசைனாக பிளான் பண்ணிக்கிறாங்க இவரோட மெயின் டோர் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இவரோட ஸ்பேசியஸான லிவிங் ஹால் லிவிங் ஹாலோட சைஸ் என்னவாக இருக்குன்னா 16x20 அளவில் ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் அந்த வீடுக்கு அமைஞ்சிருக்கு லிவிங் ஹாலில் நமக்கு இன்டீரியர் ஸ்டேர்கேஸ் டிசைன் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் இங்கே தான் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த லிவிங் ஹாலில் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேர்கேஸ் கீழே ஒரு அழகான டிவினி செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அமைஞ்சிருக்கு அது பக்கத்திலே இந்த வீடோட பூஜை நட்டும் அமைஞ்சிருக்கு ஒரு மல்டி கலர் காம்பினேஷன் நம்ம இப்போ பார்த்துருக்குறது இவரோட அழகான சீலிங் ஒர்க் அதுக்கு ஏற்ற மாதிரி அழகான ஸ்பாட்லைட் ஃபெசிலிட்டிஸோட அமைச்சு கொடுத்துருக்காங்க லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்காக நமக்கு மைல்ட் கலர் காம்பினேஷனில் மார்மலேட் ஃப்ளோரிங் சூஸ் பண்ணிக்கிறாங்க லிவிங் ஹாலில் நமக்கு மொத்தமாக 3 வுடன் விண்டோஸ் பிளான் பண்ணிக்கிறாங்க 3 விண்டோஸ் இருக்கிறனால இந்த லிவிங் ஹாலுக்கு நமக்கு நல்ல ஒரு காத்தோட்டத்தையும் வெளிச்சத்தையும் விண்டோஸ் அமைச்சு கொடுத்துருக்கு இப்போ நம்ம பார்க்குறது ஸ்டேர்கேஸ் கீழே இருக்கிற அழகான டிவினுக்கான ப்ரொவிஷன்ஸ் இதுக்கு ரைட் சைடே நமக்கு இந்த வீடோட பூஜானுக்கான ஸ்பேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க டிவினோட வால்ஸ்க்காக நமக்கு ஒரு டார்க் கலர் காம்பினேஷனில் அழகான ப்ரொவிஷன்ஸாக இந்த டிவினுக்கு அமைஞ்சிருக்கு லிவிங் ஹாலில் இந்த லெஃப்ட் சைடு இந்த வீடோட கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற பெட்ரூம் அண்ட் கிச்சனை பிளான் பண்ணிக்கிறாங்க பெட்ரூமோட வால்ஸில் நமக்கு ஒரு அழகான ஷோகேஷன் செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அமைஞ்சிருக்கு பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோர் நமக்கு ரெடிமேட் டோரில் அமைஞ்சிருக்கு என்ட்ரன்ஸ் டோர் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற பெட்ரூமோட சைஸ் என்னவாக இருக்குன்னா 10x8 அளவில் ஒரு கம்ஃபர்டபுளான பெட்ரூமாக செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு கம்ஃபர்டபுளான பெட்ரூமுக்கு தேவையான ஸ்டோரேஜ்க்கான கேபின்ஸ்க்கான ஸ்பேஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்காக நமக்கு மைட் கலர் காம்பினேஷனில் அழகான மார்மல் ஃப்ளோரிங் சூஸ் பண்ணிக்கிறாங்க பெட்ரூமோட ரைட் கார்னரில் ஒரு ஸ்டீல் டோர் அமைச்சு கொடுத்து அது வழியாக ஒரு ஒர்க் ஏரியாவில் தான் இந்த வீடோட காமன் டாய்லெட் அமைஞ்சிருக்கு பெட்ரூமோட எக்ஸிட் டோர் நமக்கு ஒரு ஸ்டீல் டோரில் அமைச்சு கொடுத்துருக்காங்க செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அந்த ஸ்டீல் டோர்லேருந்து இப்போ நம்ம பார்க்குறது ஒரு அழகான ஒர்க் ஏரியா இந்த ஒர்க் ஏரியாவுக்கு தேவையான பைப் ஃபெசிலிட்டிக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு இது வழியாக தான் இந்த வீடோட காமன் டாய்லெட் நமக்கு இந்தியன் ஸ்டைலில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க
பெட்ரூம்ல வந்து இப்போ நம்ம பார்க்கறது லிவிங் ஹால் அந்த லெஃப்ட் சைடு பெட்ரூம் பக்கத்துலேயே அமைச்சிக்கிற இந்த வீடோட காம்பாக்டான கிச்சன். இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடோட காம்பாக்டான கிச்சனோட அளவு என்னவா இருக்குன்னா 10x8 அளவில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட டேபிள் டாப் நமக்கு கிரானைட்ல எல் ஷேப்பில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு தேவைக்கு ஸ்டோரேஜ்க்கான கேபினட் செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. கேபினட்ஸோட கலர் காம்பினேஷன் என்னவா இருக்குன்னா ஒரு சாக்லேட் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கேபினட்ஸோட கலர் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு. அதே கலர் காம்பினேஷனில் கிச்சனோட ஃப்ளோரிங்காக நமக்கு மைட் கலர் காம்பினேஷனில் மார்மல் ஃப்ளோரிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரெண்டு பெரிய உடன் விண்டோ இருக்கிறது இந்த கிச்சனுக்கு நல்ல காத்தோட்டத்தையும் வெளிச்சத்தையும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டார் கேஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னா லிவிங் ஹாலோட ரைட் கார்னர் அமைஞ்சிருக்கு. ஸ்டார் கேஸ் போகிற வழியில் இருக்கிற வால்ஸில் நமக்கு பேட்டர்ன் டிசைன் யூஸ் பண்ணி அழகான ஆர்ட் ஒர்க் பிளான் பண்ணிக்கிறாங்க. ஸ்டார் கேஸோட ஸ்டார் கேஸ் ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு ஆர்டிஃபிஷியல் கிரானைட்லையும் ஸ்டார் கேஸ் ஹேண்டில் வந்து எஸ்எஸ் மெட்டீரியலும் அமைஞ்சிருக்கு. இது வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபர்ஸ்ட்டோட பிளானிங் என்ன மாதிரி தெரிஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிலாம் அமைஞ்சிருக்குன்னா ரெண்டு ஸ்பேசிஸான பெட்ரூம், ரெண்டு பெட்ரூமுக்கு காமனாக ஒரு சிம்பிளான பேசேஜ் ஏரியா, ஒரு அழகான பால்கனி ஏரியான்னு ஃபர்ஸ்ட்டோட பிளான் இருக்குது. ஒவ்வொரு ரூமோட சைஸ் என்ன மாதிரிங்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பேசேஜ் ஏரியோட லெஃப்ட் கார்னரில் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குற இந்த பெட்ரூமோட சைஸ் என்னவா இருக்குன்னா 10x16 அளவில் வித் அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட லெஃப்ட் கார்னரில் பெட்ரூம் தேவையான ஸ்டோரேஜ் கேபினட் செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் ஸ்பேஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் டோர் அமைச்சு கொடுத்து அந்த இடத்துல தான் இந்த பெட்ரூமோட பால்கனி ஏரியாக்கான ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட பால்கனி ஏரியாக்கான எக்ஸிட் டோர் நமக்கு பெட்ரூமோட லெஃப்ட் கார்னரில் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஒரு ஸ்டீல் டோரில் அமைஞ்சிருக்கு. அது வழியாக இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீடோட பால்கனி ஏரியா. இந்த பெட்ரூமோட பால்கனி ஏரியா நமக்கு வீடோட ஃப்ரண்ட் ஃபேசிங் பார்த்துருக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவில் நமக்கு அழகான பேட்டர்ன் டிசைன் யூஸ் பண்ணி ஒரு அழகான ஆர்ட் ஒர்க்கும் ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமோட அளவு என்னவா இருக்குன்னா 5x6 அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் செட்டப் பண்ணுறதுக்காக தேவைக்கு பைப் ஃபெசிலிட்டிக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இந்த பாத்ரூமில் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பக்கத்துலேயே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட செகண்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோரை நமக்கு ரெடிமேட் டோரில் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. செகண்ட் பெட்ரூமோட சைஸ் என்னவா இருக்குன்னா நமக்கு 10x21 அளவில் வித் அட்டாச் பாத்ரூமோட ஒரு ஸ்பேசியஸான செகண்ட் பெட்ரூமாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்காக நமக்கு மற்ற ரூம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிற அதே மைக்கலோ காம்பினேஷனில் தான் ஃப்ளோரிங் ஒர்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூமுக்கு தேவைக்கு ஸ்டோரேஜ் கேபினட் செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்கு. Thank you.
பெட்ரூமோட லெஃப்ட் சைடு இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. பாத்ரூமோட அளவு என்னவா இருக்குன்னா 5x6 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் செட்டப் பண்ணுறதுக்காக தேவையான பைப் ஃபெசிலிட்டிக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இந்த பாத்ரூமை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. செகண்ட் பெட்ரூம் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட ஓப்பன் டெரேஸ் ஏரியா. ஓப்பன் டெரேஸ் ஏரியாக்கான எக்ஸிட் டோர் எங்கே பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா பேசஞ்சரோட ரைட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. செக்யூரிட்டி பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த எக்ஸிட் டோரை நமக்கு ஸ்டீல் டோரில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. எக்ஸிட் டோர்லேருந்து இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீடோட ஓப்பன் டெரேஸ் ஏரியா. ஓப்பன் டெரேஸ் ஏரியாவில் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அமைஞ்சிருக்குன்னா ஒரு வாஷிங் ஏரியா செட்டப் பண்ணுறதுக்காக ஒரு அழகான துணி தேய்க்கிறதுக்கான கல், அதுக்கு தேவையான பைப் ஃபெசிலிட்டிக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரேஸோட லெஃப்ட் கார்னர் தான் ஸ்டீல் ஸ்டெப்ஸ் அமைச்சு கொடுத்து இந்த வீடோட டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. அந்த ஸ்டீல் ஸ்டெப்ஸ் வழியாக இந்த வீடோட டெரஸ்க்கு போய் இந்த வீடோட சரௌண்டிங் என்ன மாதிரி இருக்குது, வாட்டர் ஃபெசிலிட்டிக்கான ஸ்டோரேஜ் டேங்க்லாம் எந்த அளவுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி ஷோவில் ரிவ்யூ பண்ண இண்டிவிஜுவல் 3BHK ஹோம்க்கான ரிவ்யூ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிக்கணும். இந்த வீடு எங்கே அமைச்சிக்கனா கோயம்புத்தூரில் குரும்பாலயம் கிரேயரில் தான் அமைஞ்சிருக்கு. மொத்தம் 2.5 சென் லேண்ட் வேலையோடு சேர்த்து இந்த வீடை வந்து 63 லட்சத்துக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வீடை பற்றின ஃபர்தர் டீடெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிக்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா டீடெயில்ஸுமே வாங்கி தெரிஞ்சிக்கலாம். இன்றைக்கு நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண இண்டிவிஜுவல் 3BHK ஹோமோட பிளானில் என்ன பிளான் உங்களுக்கு பிடிச்சிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கு நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம வீடு சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கு ஷோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.